ஆவி உலகின் விதிகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் மதுஷாய். ஆவி உலகின் விதிகளின் நிறைவு பகுதியின் தொடர்ச்சி தொடர்கிறது. ஆன்மக்களாகிய விஸ்பியும் ரத்துவும் புவிவாழ் மக்களுக்கு கூறிய பலவிதமான பதில்கள் மூலம் நாம் புவிவாழ் மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கோட்செத் ரூமி பாவ்நகரி தனது புத்தகத்தின் மூலம் அவர் தெரிவித்து வந்ததை நாம் இதுவரை பார்த்து வந்தோம். இப்பொழுது அவரையே நேரடியாக பேட்டி கண்ட ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை பார்க்க இருக்கிறோம். நிருபர்கள் அவரிடம் கேட்ட கேள்விக்கு கோட்செத் ரூமி பாவ்நகரி அளித்த பதில்களை இப்போது பார்க்க இருக்கிறோம். மக்களுக்கு நீங்கள் எவ்வாறு உதவத் தொடங்கினீர்கள்? என் மகன்கள் இறந்தபோது என் கணவரும் நானும் மிகுந்த துயரத்தை அனுபவித்தோம். வாழ்க்கையை நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் மகன்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு பேசி எங்களுக்கு உதவினர். அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையும் துணிச்சலும் ஊட்டும் செய்திகளை கொடுத்தனர். பின்னாளில் தன்னிச்சையாக எழுதும் திறன் என்னுள் சிறப்பாக வளர்ந்தபோது எங்கள் மகன்கள் எங்களிடம் இப்படி கூறினர். புவிவாழ் மக்களுக்கு உங்கள் இருவரின் மூலமாகவும் ஆவி உலகிலிருந்து உதவுவதுதான் எங்கள் குறிக்கோள். உங்கள் மகன்களின் செய்திகளை நீங்கள் பெற்றபோது முதலில் எப்படி உணர்ந்தீர்கள்? ஆவிகளை பற்றிய விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? நாங்கள் மிகவும் உற்சாகமடைந்தோம். ஆமாம், ஆவிகளை பற்றிய விஷயங்களை நாங்கள் எப்போதும் நம்பி வந்துள்ளோம். எங்கள் மகன்கள் இறப்பதற்கு முன்பு இறப்புக்கு பிந்தைய வாழ்க்கை பற்றியும் மறுபிறவியை பற்றியும் விஸ்பியும் நானும் அடிக்கடி கலந்து பேசினோம். எனக்கு 7 வயதாக இருந்த சமயத்தில் இருந்தே இந்த வகையான அறிவை கைவசப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீவிரமான தாகம் எனக்கு இருந்தது. முன்பொரு சமயம் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் இப்போதும் என்னுடன் தங்கியுள்ளது. ரூமியும் நானும் எங்கள் குழந்தைகளுடன் வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். எங்கள் உறவினர்கள் சிலரை பார்ப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். நான் எப்போது வெளியே பயணித்தாலும் என்னுடன் இனிப்புகளை கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் இம்முறை நான் இனிப்புகளை எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டேன். எனவே காரை நிறுத்திவிட்டு ஏதேனும் இனிப்புகள் வாங்கி வரும்படி ரூமியிடம் நான் கூறினேன். ரூமியும் எங்கள் மகன்கள் இறங்கி சென்ற பிறகு அவர்கள் வருவதற்காக காரில் நான் தனியாக காத்திருந்தேன். அப்போது அழுது கொண்டிருந்த ஒரு காளை மாட்டை நான் பார்த்தேன். அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்ததை கண்ட நான் ஏன் இது நிகழ்ந்து கொண்டிருந்தது என்று யோசித்தேன். அது துன்புற்றுக் கொண்டிருந்ததா? அந்த மாடு தன் தலையை என்னை நோக்கி திருப்பி என் ஜன்னலுக்கு அருகே தன் தாடையை கொண்டு வந்தது. நான் என் கையை அங்கே வைத்திருந்தேன். அந்த காளை, நான் ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். நான் அதிகமாக துன்புற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுவது போல என்னை பார்த்தது. அக்கணத்தில் ரூமியும் என் குழந்தைகளும் திரும்பி வந்தனர். நான் ஒரு காளை மாட்டுடன் பேசிக் கொண்டிருந்ததை கண்ட அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். எதிர்மறை ஆன்மாக்கள் வேகமாக முன்னேற விரும்பினால் சுமைதாங்கும் விலங்குகளாக பூமியில் அவர்கள் மறுபிறவி எடுக்கின்றனர் என்று விஸ்பி எங்களுடனான உரையாடல் ஒன்றின் போது என்னிடம் கூறினான். சுமைதாங்கும் விலங்குகள் எக்கச்சக்கமாக துன்புறுகின்றன என்பதை இந்த அனுபவத்திலிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் வெகுகாலம் கழித்தே அது எனக்கு புரிந்தது. உங்கள் மகன்கள் இறந்து 1 மாதத்திற்கு பிறகு நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? விஸ்பி எப்படி உங்களுடைய உளச்சோர்வையும் துயரத்தையும் போக்கினான்? நீங்கள் உங்கள் மகன்களுடன் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று எது உங்களை நம்ப வைத்தது? அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு பேசிய போது தனக்கு மட்டும் தெரிந்த விஷயங்களை விஸ்பி என்னிடம் கூறினான். அந்நியர்கள் சிலருடைய பெயர்களை என்னிடம் கொடுத்து அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு சில செய்திகளை கொடுக்கும்படி அவன் என்னிடம் கேட்டுக்கொண்டான். நாங்கள் அந்த அந்நியர்களை தேடி கண்டுபிடித்து அச்செய்திகளை அவர்களிடம் கொடுத்தபோது அவர்கள் மிகவும் உற்சாகமடைந்தனர். விஸ்பி கொடுத்த செய்திகள் துல்லியமானவையாக இருந்தன. எங்கள் மகன்கள் எங்களுடன் பேசினர் என்பதற்கான ஆதாரம் இதுதான். நாங்கள் உளச்சோர்வுடன் இருந்தபோது நகைச்சுவை துணுக்குகளை கூறி அவர்கள் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தினர். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை அவர்கள் எங்களுக்கு காட்டினர். அவர்கள் எங்களை சிரிக்க வைத்தனர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கூறி அவர்கள் எங்களை வழி நடத்தினர். இறந்து போனவர்களை
நீங்கள் ஏன் தொந்தரவு செய்து கொண்டிருந்தீர்கள் என்று மக்கள் அடிக்கடி உங்களிடம் கேட்டனரா? ஆமாம், அவர்கள் அடிக்கடி அப்படி கேட்டனர். எங்கள் மகன்களை தொடர்பு கொண்டு பேசியதன் மூலம் நாங்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தோமா என்று விஸ்பியிடம் நான் அடிக்கடி கேட்டேன். நாங்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலாவது தீங்கு விளைவித்துக் கொண்டிருந்தோமா, அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தோமா என்று நான் கேட்டேன். அது உண்மை என்றால் நாங்கள் இவ்வாறு தொடர்பு கொள்வதை நிறுத்தி விடுவதாக அவர்களிடம் நான் கூறினேன். அதற்கு விஸ்பி, நீங்கள் நினைப்பதற்கு மாறாக எங்களால் உண்மையில் வேகமாக முன்னேற முடியும், ஏனெனில் நம்முடைய கருத்து பரிமாற்றத்தின் ஒரு சில நொடிகளில் உங்களை எங்களால் வழிநடத்த முடியும். ஏனெனில் எப்படியாவது உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தாக வேண்டும். நாங்கள் கூறுவதை செவிமடுப்பதற்கு உங்களுக்கு பல நாட்களோ அல்லது பல மாதங்களோ ஆகக்கூடும். அப்படியும் சரியான காரியத்தை நீங்கள் செய்யாமல் போகக்கூடும். ஆனால் இந்த இருவழி கருத்து பரிமாற்றத்தின் மூலம் அது மேம்படும் என்று கூறினான். எதுவும் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாதகமாக அமையாது என்று விஸ்பி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தான். நான் அவனை நம்பினேன். எனவே தொடர்ந்து என் மகன்களோடு நான் தொடர்பு கொண்டு பேசினேன். பூமியில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து ஆவி உலகில் ஆன்மீக ரீதியாக உயர்வதை விட அதிக வேகமாகவும் அதிக சுலபமாகவும் புவி உலகில் நம்மால் ஆன்மீக ரீதியாக உயர முடியும் என்றும் அவன் கூறினான். மற்றவர்களுக்காக செய்திகளை பெறுவது குறித்து நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? அது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா? நிச்சயமாக, அதனால்தான் மக்களுக்கு உதவுவதற்கு அதிக ஆன்மீக அறிவை பெறுவது அவசியமாகிறது. துவக்கத்தில் தவறான செய்தியை ஒருவருக்கு கொடுத்து விடுவோமோ என்று நான் மிகவும் பயந்தேன். நான் கொடுத்த செய்திகளை சிலர் நம்பவில்லை. நான் கூறியவற்றை அவர்கள் செவிமடுக்கவில்லை. பின்னாளில் தாங்கள் அச்செய்திகளை கவனிக்காமல் போனது குறித்து அவர்கள் வருந்தினர். எனக்கு கிடைத்துக் கொண்டிருந்த செய்திகள் துல்லியமானவை என்பதற்கு அதுதான் எனக்கு தேவைப்பட்ட ஆதாரமாக இருந்தது. முதலில் விஸ்பி என்னுடைய பேனாவை நகர்த்தினான். நான் ஓரளவு முன்னேறியவுடன் தொலை நுண்ணுணர்வு மூலமாக அவனிடமிருந்து செய்திகளை பெறத் தொடங்கினேன். இப்போது நான் அவற்றை என் மனதில் கேட்கிறேன். ஒருவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதை எடை போடுவதற்கு நாம் யார்? எடை போடுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது தவறு. நான் யாரையும் எடை போடவில்லை. ஆனால் விஸ்பி மற்றும் ரத்துவின் வழிகாட்டுதலுடன் ஒருவருடைய அதிர்வு நல்லதா அல்லது மோசமானதா என்பதையும், அவர் ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறாரா என்பதையும் உள்ளுணர்வு ரீதியாக என்னால் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஆன்மீக ரீதியாக உயர்ந்து அதிக அறிவை கைவசப்படுத்தும் போது உங்கள் ஆழ்மனம் உங்களை அதிகமாக வழிநடத்தும். அப்போது நீங்கள் உங்களுடைய சொந்த உள்ளுணர்வுகளை அதிகமாக நம்பத் தொடங்குவீர்கள். எதிர்மறையான மக்களுடன் இருப்பது உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அவர்களிடமிருந்து விலகி செல்ல விரும்புவீர்கள். தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற நல்லவர்களை நோக்கி உள்ளுணர்வு ரீதியாக நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். சிலருக்கு ஏன் ஆவி உலகின் மீது நம்பிக்கை இருப்பதில்லை? அப்படி நம்புகின்றவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று ஏன் அவர்கள் நினைக்கின்றனர்? ஆவி உலகம் குறித்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. தங்களால் பார்க்க முடியாத மற்றும் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் குறித்து சிலர் பயப்படுகின்றனர். இன்னும் சிலர் கடவுள் இருக்கிறார் என்பதை தாங்கள் நம்பவில்லை என்பது போல பாசாங்கு செய்கின்றனர். சிலருக்கு அந்த நம்பிக்கை இருந்தாலும் தங்களுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் தங்களை எள்ளி நகையாடக்கூடும் என்ற பயத்தில் தங்களுக்கு அந்த நம்பிக்கை இருப்பதை மறுக்கின்றனர். சிலர் குற்றவாளிகளாக இருப்பதால் இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் பலவீனமாக இருப்பதால் தவறான பாதையில் தொடர்ந்து பயணிப்பது அவர்களுக்கு சுலபமானதாக இருக்கிறது. என்னிடம் உதவி கேட்டு வருகின்ற மக்களில் பெரும்பாலானோர் பருவ வயது இளைஞர்கள் மற்றும் யுவதிகளாவர். தங்களுடைய 20களிலும் 30களின் துவக்கத்திலும் இருக்கின்றவர்களும் என்னிடம் வருகின்றனர். முதியவர்கள் ஒரு சிலரே வருகின்றனர். முதியவர்கள் சில திட்டவட்டமான கருத்துக்களை கொண்டுள்ளனர். இறப்புக்கு பிந்தைய வாழ்க்கை,
என்று ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் மறுக்கின்றனர். ஆவி உலகம் குறித்தும் அவர்களிடம் ஒரு பொதுவான பயம் நிலவுகிறது. குற்றம் செய்தவர்கள் என்னிடம் வரமாட்டார்கள், ஏனெனில் தாங்கள் செய்துள்ள தவறு என்னவென்று அவர்களுக்கு தெரிந்திருப்பதால் தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள அவர்கள் பயப்படுகின்றனர். அவர்கள் தொடர்ந்து மோசமான விஷயங்களை செய்கின்றனர். மற்றவர்கள் அவற்றை கண்டுபிடித்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றனர். எனவே அவர்கள் இந்த அறிவை தவிர்த்து விடுகின்றனர். விஸ்பி, ரத்து மற்றும் அவர்களுடைய தாத்தாவின் பொழுதுபோக்குகள் எவை? எங்கள் குடும்பம் எப்போதும் இசையிலும் காரோட்டுவதிலும் நாட்டம் கொண்டிருந்தது. ஆண்களுக்கு விளையாட்டுகள் மிகவும் பிடிக்கும். விஸ்பியும் நானும் புத்தக வாசிப்பில் ஆர்வம் கொண்டிருந்தோம். விஸ்பிக்கு இசை மிகவும் பிடிக்கும். குறிப்பாக ஜிம் ரியூஸ், நேட் கிங் ஹோல் ஆகியோரின் இசை அவனுக்கு மிகவும் பிடித்தமானவை. கார்களை பழுது பார்ப்பதையும் கப்பல் மாதிரிகளை உருவாக்குவதையும் அவன் மிகவும் நேசித்தான். அவன் தன்னுடைய சொந்த ஒலிப்பெருக்கிகளையும் உருவாக்கினான். அவன் செய்த இசைப்பதிவுகள் தனித்துவமானவையாக இருந்தன. அவற்றில் சிலவற்றை இப்போது நான் வைத்திருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் விலங்குகளை மிகவும் நேசித்தோம். குறிப்பாக நாய்கள் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். கோலி, பொமரேனியன், அல்சேஷியன், லாசா, அப்சோ ஆகிய பல்வேறு வகையான நாய்கள் எங்களிடம் இருந்தன. லாசா அப்சோவிற்கு விஸ்பி நன்றாக பயிற்சி அளித்திருந்தான். ரத்துவை விட விஸ்பியை பற்றி ஏன் அதிகமாக கேள்விப்படுகிறோம்? அவனை பற்றி ஏன் அதிகமாக பேசப்படுகிறது? ரத்துவை விட விஸ்பி தான் புவிவாழ் ஆன்மா பலருக்கு உதவி கொண்டும் அவர்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டும் இருக்கிறான். எனவே நாங்கள் விஸ்பியை பற்றி அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆவி உலகிற்கு அப்போதுதான் வந்து சேர்ந்திருக்கும் ஆன்மாக்களுக்கு உதவுவதும் அவர்களை வழிநடத்துவதும் ரத்துவின் வேலை. புவிவாழ் ஆன்மாக்களை தொடர்பு கொண்டு அவர்களுடன் பேசுவதன் மூலம் விஸ்பியோடும் அவன் இணைந்து வேலை செய்கிறான். வேறொருவருக்காக எப்போது முதன்முறையாக ஆவி உலகை நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள்? 1981 நான் என் சொந்தக்காரர்கள் சிலருக்காக அப்படி செய்தேன். மக்கள் உங்களிடம் எந்த வகையான பெரிய விஷயங்களுக்காக வருகின்றனர்? செய்திகள் மூலமாக ஆன்மீக வழிகாட்டுதலையும் சௌகரியத்தையும் பெறுவதற்காகவே 50% மக்கள் என்னிடம் வருகின்றனர். மீதி 50% குடும்பத்தில் அமைதியின்மை, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே தீவிர பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள் போன்றவற்றுக்கு தீர்வு கேட்டு என்னிடம் வருகின்றனர். அடுத்தவர்களை நோக்கி எதிர்மறைகளை ஏவி விடுகின்ற தீய மக்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளோடு பலர் என்னிடம் வருகின்றனர். வாழ்வின் அனைத்து தரப்புகளையும் சேர்ந்த மக்கள் வழிகாட்டுதல் வேண்டி வருகின்றனர். நான் அவர்கள் அனைவருக்கும் உதவ முயற்சிக்கிறேன். ஆனால் அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் முன்னேறுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். வாசகர்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு செய்தியை கொடுப்பதாக இருந்தால் அது என்னவாக இருக்கும்? பூமியில் பல நல்ல ஆன்மாக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழக்கும் போது அந்த வேதனையை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தவறான பாதையை பின்பற்றி செல்கின்றனர். அவர்கள் மட்டும் இதில் தனியாக இல்லை என்பதை நாங்கள் அவர்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அவர்களுடைய அன்புக்குரியவர்கள் ஆவி உலகிலிருந்து அவர்களை கண்காணித்து கொண்டும் பாதுகாத்து கொண்டும் இருக்கின்றனர். எப்போதும் அவர்களோடு இருக்கின்றனர். பல வருடங்களுக்கு முன்பு விஸ்பி என்னிடம் கூறிய பின்வரும் செய்தியை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையான அன்பு ஒருபோதும் சாவதில்லை. பூமியில் நீங்கள் இறந்த பிறகு கூட அந்த அன்பு மட்டும் மடிவதில்லை. அன்பு என்பது மரணத்தை விட பெரியது. அன்பு நிரந்தரமானது. ஓர் ஆன்மா ஓர் உலகிலிருந்து இன்னொரு உலகிற்கும், ஓர் உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கும் செல்வதுதான் மரணம். மரணம் அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அன்பு அசாதாரணமானது. கோட்ஸித் ரூமி பாவ்நகரியின் நேர்காணல் இத்துடன் நிறைவடைந்தது. இனி ஆவி உலகின் விதிகளில் கூறப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அருஞ்சொற்பொருள் பட்டியல். ஆகாய பதிவேடு. ஆகாய பதிவேடு என்பது நினைவுகள் அரங்கம் என்றும் நூல்கள் அரங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் மோசமான காரியமும் அந்நூலில் உங்கள் ஆன்ம பெயரின் கீழ் பதிவாகின்றன. பூமியில் நீங்கள் வாழ்ந்துள்ள அனைத்து வாழ்க்கையையும் பற்றிய நினைவுகள் அந்த ஆகாய பதிவேட்டில் இடம்பெற்றுள்ளன. புவிவாழ் ஆன்மாக்கள் ஓர் ஆழ்ந்த கனவற்ற உறக்கத்தில் இருக்கும் போது அவர்களுடைய ஆழ்மனம் இந்த ஆகாய பதிவேட்டில் பதிவுகளை ஏற்படுத்துகின்றது. தேவதூதர்கள். தேவதூதர்கள் என்பவர்கள் 5வது தளத்தின் 7வது நிலையையும்
அதற்கு மேற்பட்ட தலங்களையும் சேர்ந்த நல்ல ஆன்மாக்கள் அதிசயங்களை நிகழ்த்துவதற்கான சக்தியும் திறனும் அவர்களுக்கு இருக்கின்றன. நெருக்கடியான நேரங்களில் புவிவாழ் மக்களுக்கு உதவுவதற்காக அவர்களால் பூமிக்கு இறங்கி வர முடியும். மகா பேராண்மாவின் அனுமதியை பெற்ற பிறகு அவர்கள் அதை மேற்கொள்கின்றனர். கீழ்த்தலங்களை சேர்ந்த ஆன்மாக்களால் தேவதூதர்களாக இருக்க முடியாது. ஏனெனில் புவி உலக ஆன்மாக்களை வழிநடத்துவது எப்படி என்பதற்கு அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அது குறித்து அதிக அறிவையும் பெற்றிருக்க வேண்டும். அரூபத்தலம். அரூபத்தலம் என்பது பூமியை விட உயர்ந்த ஆனால் ஆவியுலக தலத்தை விட தாழ்வான ஒரு பரிமாணம். அந்த வகையில் பார்த்தால் பூமிக்கும் ஆவி உலகிற்கும் இடையே அது அமைந்திருக்கிறது. அரூப ஆன்மாக்கள் அங்கு வாழ்கின்றனர். இவர்களால் அத்தலத்தில் இருந்து பூமியை பார்க்க முடியும். ஆனால் ஆவி உலகத்தையோ அல்லது அதன் தலங்களையோ அவர்களால் பார்க்க முடியாது. அரூப ஆன்மாக்கள் தங்கள் ஆழ்மனதின் அறிவுரையை நிராகரித்துவிட்டு ஆவிகளாக மாறுவதற்கு மறுத்துவிட்டிருக்கின்ற திசை மாறி போன ஆன்மாக்கள் இவர்கள். இவர்கள் தங்கள் ஸ்தூல உடலை துறந்து விட்டவர்கள். ஆனால் இன்னும் ஆவிகளாக ஆகியிருக்காதவர்கள். மரணத்தின் போது அவர்கள் எந்த மனித வடிவில் இருந்தனரோ அதே வடிவத்தில் அவர்கள் காட்சியளிக்கின்றனர். ஒளியாற்றல் தலம். ஓர் ஒளியாற்றல் தலம் என்பது ஒவ்வொரு உயிரினத்தையும் சூழ்ந்துள்ள ஒரு ஆற்றல் தலமாகும். அதன் நிறமும் பிரகாசமும் அந்த உயிரினத்தின் தற்போதைய மனநிலையையும் உணர்ச்சி நிலையையும் ஸ்தூல நிலையையும் பிரதிபலிக்கின்றன. ஒளியாற்றல் தலங்களை பார்க்கக்கூடிய திறன் சில மனிதர்களுக்கு இருக்கிறது. தன்னிச்சையாக எழுதுதல். தன்னிச்சையாக எழுதுதல் என்பது ஆவிகள் புவி உலக மக்களுடன் தொடர்பு கொண்டு பேசுகின்ற ஒரு செயல்முறையாகும். நீங்கள் எந்த ஆவியை தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆவி ஒரு காகிதத்தின் மீது நீங்கள் உங்கள் கையில் லேசாக பிடித்திருக்கும் பேனாவை நகர்த்தும். காலப்போக்கில் மெல்ல மெல்ல வார்த்தைகளும் வாக்கியங்களும் உருவாகும். தன்னிச்சையாக எழுதுதலை நீங்களாகவே ஒருபோதும் செய்ய முயற்சிக்காதீர்கள். ஒரு பாதுகாப்பு இணைப்பு இல்லாமல் நீங்களாகவே இதை செய்ய தொடங்குவது மிகவும் ஆபத்தானதாக அமையும். பில்லி சூனியம் போன்ற தீய மாந்திரீக சக்திகள். இது கடவுளின் விதிகளுக்கு முற்றிலும் எதிரான ஒரு வழக்கமாகும். இதில் மனிதர்கள் எதிர்மறையான அரூப ஆன்மாக்களையும் தங்கள் சொந்த எதிர்மறை எண்ணங்களையும் சுய லாபத்திற்காகவும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காகவும் பயன்படுத்துகின்றனர். ஊடகம். புவிவாழ் மக்களுடன் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபடுவதற்கு ஆவி உலக ஆன்மாக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வழிதான் இந்த ஊடகம். மனசாட்சி. இது ஆழ்மனம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆழ்மனம் பற்றிய விளக்கத்தை பாருங்கள். புலன் கடந்த அறிவு. புலன் கடந்த அறிவு என்பது தொடுதல், ருசித்தல், கேட்டல், பார்த்தல், முகர்தல் ஆகிய ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய திறனாகும். பேய்கள். அரூப ஆன்மாக்கள் பற்றிய விளக்கத்தை பாருங்கள். குழு ஆன்மாக்கள். கடவுள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆன்மாக்களை ஒரே நேரத்தில் படைத்தார். இவர்கள் ஒவ்வொரு பிறவிதோறும் ஒரே குழுவில் பூமியில் ஒன்றாக மறுபிறவி எடுக்கின்றனர். தங்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கும் பூமியில் தங்கள் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கும் ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதற்காக அவர்கள் இவ்வாறு சேர்ந்து பிறவி எடுக்கின்றனர். குழு ஆன்மாக்கள் ஆன்ம துணைவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். நூலரங்கம். ஆகாய பதிவேடு பற்றிய விளக்கத்தை பாருங்கள். கற்றலரங்கம். ஆவி உலக ஆன்மாக்கள் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு செல்லக்கூடிய ஒரு இடம் இது. ஆன்மீக உண்மைகள் நிரம்பிய ஒரு நூலகத்தை போன்றது இது. கடவுளின் விதிகள், பிரபஞ்சத்தின் இயல்பு, கடவுளின் படைப்பின் அம்சங்கள் ஆகியவற்றை பற்றிய உண்மை தகவல்கள் இந்த கற்றல் அரங்கில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் ஓர் ஆன்மாவின் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்பவே தகவல்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. ஓய்வரங்கம். பூமியில் ஒரு நபரின் மரணம் எதிர்பாராத ஒன்றாக அமைந்தாலோ அல்லது திடீரென்று நிகழ்ந்தாலோ அந்த ஆன்மா ஓய்வரங்கிற்கு கொண்டு செல்லப்படுகிறார். இந்த ஆன்மாக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதால் அவர்களை ஆஸ்வாசப்படுத்துவதற்காக குணமாக்கும் ஒளிக்கதிர்கள் அவர்கள் மீது பாய்ச்சப்படுகின்றன. பேரான்மாக்கள். ஆறாவது தலத்தின் ஏழாவது நிலையையும் அதற்கு மேற்பட்ட தலத்தையும் சேர்ந்த ஆன்மாக்கள் பேரான்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒரு தலத்தின் பேரான்மா. ஒவ்வொரு தலத்தின் ஆட்சியாளர், அரசர் அல்லது தலைவர் தான் அத்தலத்தின் பேரான்மா என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த பிரபஞ்சத்தை சேர்ந்த ஒரு முழுமையான ஆன்மா அவர். மகா பேரான்மா. ஏழாவது தலம் மற்றும் பிற அனைத்து தலங்களின் தலைவர் இவர். அடுத்த பிரபஞ்சத்தை சேர்ந்த ஒரு முழுமையான ஆன்மா இவர்.
உள்ளுணர்வு. உள்ளுணர்வு என்பது கடவுள் கொடுத்துள்ள ஓர் உணர்வு. அது உங்கள் ஆழ் மனதிலிருந்து வருகின்ற ஓர் உறுதியான உணர்வு. அது உங்களுடைய பாதுகாப்பிற்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய பாதுகாப்பிற்கும் உரியது. கர்மவினை. கர்மவினை என்பது ஓர் ஆன்மாவின் எண்ணங்கள், வார்த்தைகள் அல்லது செயல்களால் ஏற்படுகின்ற பின்விளைவு ஆகும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்தது அது. கர்ம வினை என்பது நீங்கள் தீர்க்க வேண்டிய ஓர் கடனாகவோ அல்லது நீங்கள் பெறக்கூடிய ஓர் ஆசீர்வாதமாகவோ இருக்கலாம். இணைப்பு. தன்னிச்சையாக எழுதுதல் செயல்முறையின் போது புவி உலக ஆன்மாக்களும் நல்ல ஆவிகளும் பாதுகாப்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக பிரார்த்தனைகள் மற்றும் நேர்மறை ஆற்றலின் வாயிலாக உயர்வான ஆவி உலக ஆன்மாக்கள் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றன. அனுபவம் வாய்ந்த அதிகாரம் படைத்த ஒருவரால் தான் இந்த இணைப்பை உருவாக்கி தர முடியும். ஆவி உலகிலிருந்து அதற்கு அனுமதி கிடைக்க வேண்டும். ஆசான். ஓர் ஆன்மீக குருவை குறிக்கின்ற ஒரு சொல் இது. ஆன்மீக அறிவை பூமியில் பரப்ப வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஆவி உலகின் உயர்ந்த தலங்களிலிருந்து பூமிக்கு வருகின்ற நன்றாக பக்குவமடைந்த ஓர் ஆன்மா இவர். உள்நோக்கம். ஒருவருடைய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையான நோக்கம், காரணம் அல்லது உந்து சக்தி இது. குறிக்கோள். ஒரு மனிதனுக்குள் இருக்கும் உண்மையான ஆர்வம், நியாயம் அல்லது ஊக்க சக்தி இவற்றின் மூலம் வெளிப்படும் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள். கடந்த கால நினைவு. ஓர் ஆன்மாவின் முந்தைய பிறவியின் போது நிகழ்ந்த ஒரு சம்பவத்தில் நினைவு கூறுதல் இது. தீர்க்கதரிசி. பூமியில் அதீத அளவில் எதிர்மறைத்தன்மை ஏற்படும் போது புவிவாழ் மக்களை வழிநடத்துவதற்காக ஓர் உயர்ந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த ஓர் உயர்ந்த ஆன்மாவை கடவுள் பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். புவி உலக ஆன்மாக்கள் தங்களை ஆன்மீக ரீதியாக மேம்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு உதவும் விதமாக இந்த தீர்க்கதரிசி அவர்களுக்கு ஆன்மீக அறிவை கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகள் அரிதாகவே பூமிக்கு வருகின்றனர். பூமி ஓர் ஆன்மீக நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் போது மட்டுமே அவர்கள் வருகின்றனர். தலங்கள். ஆவி உலகில் 7 தலங்கள் இருக்கின்றன. 1வது தலம் தான் கீழ்மட்ட தலமாகும். 7வது தலம் மிக உயர்ந்த தலமாகும். ஆவி உலக தொடர்பு கூட்டம். காலமாகிவிட்ட தங்கள் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பு கொண்டு பேச விரும்புகின்ற மக்கள் ஒரு குழுவாக கூடி நடத்துகின்ற ஒரு சந்திப்பு கூட்டம் இது. இக்குழுவினருக்கும் ஆவிகளுக்கும் இடையே ஒரு ஊடகமாக இருந்து ஒருவர் செயல்படுகிறார். பூமி அச்சின் இடப்பெயர்ச்சி. மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டி செயல்படும் போதும் நல்லவற்றுடன் முற்றிலுமாக முரண்பட்டு நிற்கும் போதும் ஒரு பெரிய சம நிலையின்மை உருவாகிறது. அப்போது அவர்கள் ஒரு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனர் என்று இயற்கை அவர்களை கடுமையாக எச்சரிக்கும் விதத்தில் கடவுளின் விதிகள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இயற்கை ஒரு துப்புரவு செயல்முறை மூலம் அந்த சம நிலையின்மையை சரி செய்தாக வேண்டும். அந்த துப்புரவு செயல்முறையை இயற்கைதான் கொண்டு வந்தாக வேண்டும் என்பதால் இயற்கை பேரழிவுகளின் வீச்சானது ஒரு துருவ இடப்பெயர்ச்சியை உருவாக்குகிறது. வெள்ளிவடம். ஒரு வெள்ளிவடம் என்பது ஓர் ஒளிக்கற்றையாகும். உங்கள் ஆவிக்கும் ஸ்தூல உடலுக்கும் இடையேயான ஓர் இணைப்பு இது. ஆன்மா. உங்கள் ஆன்மாதான் உங்களுடைய நிரந்தரமான ஆவி உடல். பூமியில் ஒரு ஸ்தூல மனத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு ஸ்தூல உடல் உங்களுக்கு இருப்பதைப் போல ஆன்மா என்பது அழிவற்ற உங்கள் ஆவி உடலாகும். அது உங்கள் ஆழ்மனதால் வழிநடத்தப்படுகிறது. ஆன்ம பண்பு நலன்கள். ஆன்ம பண்பு நலன்கள் என்பவை ஓர் ஆன்மா பல பிறவிகளின் ஊடாக சேகரிக்கின்ற நேர்மறையான மற்றும் எதிர்மறையான பண்பு நலன்களாகும். ஆன்ம துணைகள். குழு ஆன்மாக்கள் பற்றிய விளக்கத்தை பாருங்கள். ஆன்ம பெயர். ஓர் ஆன்மா படைக்கப்படும் போது ஓர் ஆன்ம பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஓர் ஆன்மா இரண்டாக பிரிக்கப்படுவதைப் போல அவருடைய பெயரும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. நீங்கள் இருக்கும் வரையிலும் அப்பெயர் தொடர்ந்து அப்படியே இருக்கும். நீங்கள் செய்யும் செயல்கள் உங்கள் ஆன்ம பெயரின் கீழ் ஆகாய பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகின்றன. ஆவி. ஆவி என்பது உங்கள் ஆன்மாவையும் உங்கள் ஆழ்மனதையும் உள்ளடக்கியது. ஆவி உலக வழிகாட்டிகள். பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவையும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வழிநடத்துவதற்கு ஆவி உலகில் ஒரு வழிகாட்டி இருக்கிறார். இவர் உங்களுடைய ஆவி உலக வழிகாட்டி என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக ரீதியாக உங்களை வழிநடத்துவது இவருடைய வேலை. ஆவி உலகம். இதுதான் நம்முடைய உண்மையான வீடு. இது 7 வெவ்வேறு தலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தளத்திலும் 10 நிலைகள் இருக்கின்றன. ஆழ்மனம்.
இது மனசாட்சி என்றும் உயரிய மனம் என்றும் உட்குரல் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் உங்களுடைய உண்மையான ஆன்மீக மனம். இது உங்கள் ஆன்மாவை வழிநடத்துகிறது. தொலை நுண்ணுணர்வு எண்ணப்பதிவுகள் மூலமாக ஆவி உலக ஆன்மாக்களிடமிருந்து செய்திகளை பெறுவதற்கான உங்கள் திறன் இது. இந்த எண்ணப்பதிவுகள் உங்கள் ஆழ்மனதின் வாயிலாக பெறப்படுகின்றன. இரட்டை ஆன்மாக்கள். ஓர் ஆன்மா நான்காவது தளத்தின் ஐந்தாவது நிலையில் தன் மனித பயணத்தை துவக்கும் போது அவன் ஓர் ஆண் ஆன்மா என்றும் ஒரு பெண் ஆன்மா என்றும் இரண்டாக பிரிக்கப்படுகிறார். இவ்விரு ஆன்மாக்களும் தனித்தனியாக இருந்து இறுதியில் ஏழாவது தளத்தின் ஒன்பதாவது நிலையை அடையும் வரை தங்கள் புவி உலக பயணத்தை தனித்தனியாகவே தொடர்கின்றனர். ஏழாவது தளத்தின் ஒன்பதாவது நிலையில் அவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு முழுமையான ஆன்மாவாக மாறி அடுத்த பிரபஞ்சத்திற்கு முன்னேறுகின்றனர். அதிர்வுகள். உயிரோடு இருக்கின்ற மற்றும் உயிரற்ற பொருட்கள் ஒவ்வொன்றும் ஓர் அதிர்வை கொண்டிருக்கின்றன. ஓர் அதிர்வு என்பது வெவ்வேறு வேகங்களில் பாய்ந்து செல்கின்ற ஒரு ஆற்றல் அலைவரிசையாகும். அதிர்வுகள் நல்லவையாகவோ அல்லது மோசமானவையாகவோ இருக்கக்கூடும். ஒரு நல்ல அதிர்வு உங்களை சௌகரியமாகவும் நேர்மறையாகவும் உணரச் செய்யும். ஒரு மோசமான அதிர்வு உங்களை அசௌகரியமாகவும் எதிர்மறையாகவும் உணரச் செய்யும். நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்து உங்கள் ஆழ்மனம் திறந்திருந்தால் மட்டுமே உங்களால் இதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆவி உட்புகுதல். பூமியில் நீங்கள் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் சூழ்நிலை உங்களால் கையாளப்பட முடியாத அளவுக்கு கடினமானதாக ஆகிவிட்டால் ஆவி உலகில் உள்ள ஒரு நல்ல ஆன்மா உங்கள் உடலுக்குள் நுழைந்து கொண்டு உங்கள் சூழ்நிலை கடந்து செல்லும் வரை தற்காலிகமாக உங்கள் உடலில் தங்கியிருப்பார். இது அரிதாகவும் நெருக்கடியான நேரங்களில் மட்டுமே நிகழ்கிறது. முடிவுரை. ஆன்மீகம் என்பது ஒளி தொடர்பானது. அதனுள் ஒருபோதும் அதிக ஆழமாக சென்று விடாதீர்கள் என்று கோட்சித் அத்தை எப்போதும் கூறி வந்தார். ஆன்மீகம் என்பது மலைகளுக்குள் ஓடிவிடுவதை பற்றியது அல்ல. மக்களிடையே வாழ்ந்து கொண்டும் உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டும் உங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றிக் கொண்டும் இருப்பதை பற்றியது அது. பூமியில் உங்கள் ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்வதை பற்றியது அது. இந்த நுண்ணிய சமநிலையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கிவிடும். ஆன்மீகத்தை பற்றிய ஆயிரக்கணக்கான நூலை படிப்பதாலோ அல்லது ஒரு ஆன்மீக குழுவில் சேர்வதாலோ ஒருவர் ஆன்மீகவாதியாக ஆவதில்லை. ஏனெனில் அவர்கள் அவ்வாறு செய்வதாலும் தன்னலமற்ற சேவை, உண்மையான நடவடிக்கை ஆகிய முக்கிய நோக்கங்களை அவர்கள் நிறைவேற்ற தவறிவிட்டால் அவர்களால் ஓர் உண்மையான ஆன்மீகவாதியாக ஆக முடியாது. அறிவை நீங்கள் அலசி ஆராய வேண்டும். எது சரி எது தவறு என்பதை தீர்மானிக்க உங்கள் உள்ளுணர்வு உங்களை வழி நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். புத்தகங்களிலிருந்து ஆன்மீக அறிவை பெற்றுவிட்டு ஆனால் அவற்றை நடைமுறையில் செயல்படுத்த தவறிவிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க உங்கள் அகங்காரத்தை நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. பலர் இப்பொறிக்குள் சிக்கிக் கொள்கின்றனர். தாங்கள் போதிக்கின்ற விஷயங்களை தங்கள் வாழ்வில் கடைபிடிக்காமல் தங்களை ஆன்மீக ஆசான்கள் என்று அவர்கள் கூறிக்கொள்கின்றனர். அவர்களுடைய அகங்காரம் அவர்களுடைய கண்களை கட்டி போட்டு விடுவதால் அவர்கள் பல வருடங்கள் ஆன்மீக அறிவை பெற்றிருந்தும் கூட அவற்றை அவர்கள் செயல்படுத்தாமல் போவதால் அந்த அறிவு வீணாகி விடுகிறது. எனவே அவர்களுக்கு எந்த ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்படுவதில்லை. ஆன்மீக கர்வம் தான் இவற்றுக்கெல்லாம் காரணம். அந்த கர்வம் தான் மனிதனை படுகுழிக்குள் தள்ளிவிடுகிறது. உங்களுடைய ஆன்மீக நடவடிக்கை தான் உங்களை ஆன்மீகவாதியாக ஆக்குகிறது. உண்மையான தன்னலமற்ற நடவடிக்கை தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருகிறது. அன்பான சிறு சிறு காரியங்களை கோட்சித் அத்தை எப்போதும் விரும்பினார். எந்த ஒரு பிரச்சனையும் அணுகும் போது முழுமையான விசுவாசத்துடன் படிப்படியாக முன்னோக்கி செல்ல அவர் எங்களை எப்போதும் ஊக்குவித்தார். ஆன்மீகம் என்பது ஒரு மெதுவான ஆனால் உறுதியான ஏற்றமாகும். நம் எல்லோரிடமும் குறைபாடுகள் இருக்கின்றன. நாம் எல்லோரும் தவறுகள் செய்கிறோம். ஆனால் நாம் நம்மையும் மற்றவர்களையும் மன்னித்துவிட்டு தொடர்ந்து மேம்படவும் நம்முடைய இலக்குகளை அடையவும் நம்மால் இயன்றதை சிறப்பாக செய்ய வேண்டும். கடவுள் மற்றும் அவருடைய தேவதூதர்களின் உதவியுடன் நம்மால் அதை சாதிக்க முடியும். ஒரு பட்டுப்புழு எப்படி தன் கூட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக மாறி பறக்க தொடங்குகிறதோ அதே போல உங்கள் ஆன்மாவும் தன்னுடைய ஸ்தூல நிலையிலிருந்து விடுபட்டு
வளர்ச்சியின் உயர்ந்த தலங்களை நோக்கி உயர்ந்து கடவுளுடன் ஐக்கியமாகி விடுகிறது. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். நூலாசிரியர் குறிப்பு: கோட்சித் பாவ்நகரி ஸ்க்ரூவாலா 1925 ஆண்டில் மும்பையில் பிறந்தார். ஓர் ஆசிரியராகவோ ஓர் உளவியலாளராகவோ அல்லது ஒரு துப்பறிவாளராகவோ ஆவதுதான் இளமை பருவத்தில் அவருடைய கனவாக இருந்தது. தோட்ட வேலை, சமையல், இசை ஆகியவற்றை அவர் பெரிதும் விரும்பினார். ஹவாய் நாட்டு கித்தார் இசை அவருக்கு குறிப்பாக பிடித்திருந்தது. கிரிக்கெட் போட்டிகளை அவர் அதிகமாக கண்டுகளித்தார். 1949 அவர் ரூமி பாவ்நகரியை திருமணம் செய்து கொண்டு விஸ்வீரத்து ஆகிய இரண்டு மகன்களுக்கு தாயானார். அவருடைய குடும்பத்தினருக்கு கார்களிலும் அவற்றை ஓட்டுவதிலும் பேரார்வம் இருந்தது. அதே பேரார்வம் தனக்கும் இருந்ததை அவர் கண்டுபிடித்தார். 1980 ஒரு கார் விபத்தில் அவருடைய இரண்டு மகன்களும் காலமான பிறகு தன்னிச்சையாக எழுதுதல் செயல்முறை வாயிலாக அவர் தன் மகன்களுடன் தொடர்பு கொண்டு பேசத் தொடங்கினார். பூமியில் ஆன்மீக அறிவை பரப்புவதுதான் அவருடைய குறிக்கோள் என்று அவருடைய மகன்கள் அவரிடம் கூறினர். 1998 தன்னுடைய 72 வயதில் கனடா நாட்டில் உள்ள வான்கூவர் நகருக்கு அவர் இடம்பெயர்ந்தார். அங்கு அவர் தன் குறிக்கோளை நிறைவேற்ற அயராமல் உழைத்தார். 2007 ஆகஸ்ட் மாதம் அவர் காலமாகும் வரை அவருடைய பணி தொடர்ந்தது. இப்புத்தகம் எண்ணற்றோரை சென்றடைய வேண்டும் என்பது திருமதி பாவ்நகரியின் ஆசையாகும். ஆவி உலகின் விதிகள் இத்துடன் நிறைவடைந்தது. கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலில் வர எல்லா பதிவுகளையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆவி உலகின் விதிகள் எதுக்காக உங்களுக்கு இதை நாங்கள் பதிவு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது உங்களுக்கு சில பேரையே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, கடகடன் பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய புக்கு, ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும்னு ஆசை தான். ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கடகடன் வாசிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இது நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்கள் கேளுங்கள். ஆடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும், நிறைய விஷயங்கள் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த பதிவுகள் மூலமாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்தாலும், உங்கள் எண்ணத்தில் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. ஓகே, நீங்கள் எல்லோரும் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ், தேங்க்யூ, நன்றி. Yeah.